ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு விபேஸ் லவ் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இப்போ இங்க எல்லாரும் அந்த ஸ்கேரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ சீடையோட ஃப்ரெண்டு ஜி இன்னமும் அவனை தேடிட்டே சுத்திட்டு இருக்கான். இப்ப அவன் கையில இருக்கிற மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா அங்க ஒரு சின்ன நடப்பாத மாதிரி போது. அங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கான் ஜி. இப்ப தூரத்துல ஒரு பொண்ணு, அது வேற யாரும் இல்ல, நம்ம யூஜின் தான். அவதான் பேய் கிட்ட போட்டுட்டு இருக்கா இல்லையா, தலையெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா சாச்சிக்கிட்டு. எங்க போற, கிட்டவா கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ஜி, கிட்ட பார்த்து செம்மையா பயப்பட. இதுக்கு இன்னும் எஃபெக்ட் கூட்டுற மாதிரி பேங்க ஒரு சின்ன ஸ்கேட்டிங் போர்டுல வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் எழுத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் இதை பார்த்துட்டு ஜி செமையா பயந்துட்டு அங்கிருந்து விழுந்தடிச்சுட்டு ஓடுறான். ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லுனா, இந்த சீனை பார்த்து நானும் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இந்த எபிசோட நான் நைட்ல தான் பார்த்தேன். ஏமா இதுக்கே நீ பயப்படுவே அப்படின்னு நான் சிங்கமா கேட்காதீங்க. நான் தான் காஞ்சனா படத்தை பார்த்துட்டு மூணு நாள் காய்ச்சல கிடந்தேன். அப்ப ஏற்பட்ட தைரிய சாரி நாங்கெல்லாம். இப்ப ஜி அங்கிருந்து ஓடி போனவுடனே ஃபேனும் யூஜனும் செம்மையா சிரிக்கிறாங்க. சரி மறுபடியும் இதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த செட்டப் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப ஜி போயிட்டு பின்னாடி பிங்கு வரா இல்லையா, அவனையும் துணை கூட்டிட்டு ரெண்டு பேரும் அதே மறுபடியும் வராங்க. இப்ப ரெண்டு பேரும் மறுபடியும் யூஜினை பாத்துட்டு செம்மைய பயப்படுறாங்க. ஆனா ஜி மட்டும் ரொம்ப தைரியசாலி மாதிரி, டேய் பயப்படாதடா, இது வெறும் காஸ்டியூம் தான் அப்படின்னு சொல்ல. இப்ப யூஜின் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு, ரெண்டு பேரும் எங்க போறீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் பிங்க இதை பாத்துட்டு செம்மைய பயந்துட்டு ஜியும் முதுகு மேல தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப இங்க ஷீடையும் ஷூயும் அந்த கிளினிக் உள்ளதான் இருக்காங்க. ஷூயிக்கு செம்மையா கடுப்பாயிட்டு, இதானா நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல இருந்து வெளில தங்குறேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துல அப்படின்னு சொல்லிச்சிட்டு இருக்கான். இப்ப ஷீடையும் பாத்துட்டு, டே ஷீடே உனக்கு தனியா படுத்துக்க ஒன்னும் பயம் இல்லையே அப்படின்னு கேட்க, சீடி அதுக்கு மெதுவா, ஆக்சுவலி எனக்கு பயம் தாண்டா, நீ பயம்னு சொன்னா எங்க சிரிக்க போறியோ நினைச்சிட்டு நான் ஒன்னும் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்ல. சூயி ரொம்ப தைரியசாலி மாதிரி, என் ஃப்ரெண்ட பார்த்து நான் ஏன்டா சிரிக்க போறேன், உனக்கு வேணா நீ என் கூட படுத்துக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப சீடி பக்கத்துல இருக்க ஒரு பெட்ல படுக்க போறான். இப்ப சூயி அவன் கிட்ட, என்னடா தூங்கிருவியா அப்படின்னு கேட்க, சீடி அதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஏன்டா அவளை தள்ளி படுக்கிற, என் பக்கத்துல வந்து படு, நான் உன்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப சீடையும் அந்த பெட்டை நகர்த்திட்டு சூயி பக்கத்துலயே வந்து படுக்கிறான். இப்ப ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு, சரிடா உனக்கு என்கிட்ட என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு கேக்குறான். சூயி அதுக்கு, உன்னை பத்தி சொல்ல, உனக்கு எந்த மாதிரி ஆள ரொம்ப பிடிக்கும், அவங்க பர்சனாலிட்டி அப்பியரன்ஸ் இதெல்லாம் சொல்ல, உன்னை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சீடி அதுக்கு, என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்னடா இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு சூயி, ஏன் உனக்கு ஆர்வமா இல்லையா, நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறேன் தானே சொன்ன, அப்படின்னா எல்லா விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல. சீடே சூயே பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே சூய பாத்துக்கிட்டே, அவன் ரொம்ப கியூட், சில பேரு அவனை ரொம்ப டாமினேட்டிங், ரொம்ப அரோகன்ட்னு சொல்லுவாங்க, ஆனா என்னோட பார்வையில இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அவன் ஜஸ்ட் கியூட் அப்படின்னு சொல்றான். இதுக்கு சூயி சிரிச்சுக்கிட்டே ஷீடேவை பாத்துட்டு, அவனோட குறைகள் கூட உனக்கு பிடிச்சிருக்கு, என்னடா ட்ரூ லவ் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஷீடே அவனை பாத்துட்டு, இருக்கலாம், என்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிவாத அதிகமா இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே அவங்கள ரொம்ப ப்ரொடக்டிவா பாத்துப்பான், அவங்களை எப்பவுமே விட்டு தர மாட்டான், அவங்களுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பான், அவ்வளவு நேர்மையானவன் அவன் அப்படின்னு சொல்றான். இது மாதிரி அவனை பத்தி பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு ஷீடே சொல்ல, சூயி இப்ப ஷீடேவை பாத்துட்டு, இதெல்லாம் நீ அவன் கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, இப்ப மெதுவா ஷீடே சூயி பக்கம் திரும்பி, நாங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம், இப்ப உடனே இதெல்லாம் சொன்னா எங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இழக்க வருமோன்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன். இதுக்கு சூயி, ஒரு வழியில பார்த்தா நீயும் நானும் ஒரே மாதிரிதான் இருக்கும், அதனால என்னால உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்ன, நான் அந்த நினைப்புல இருந்து வெளில வந்துட்டேன், நீ இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூயி மெதுவா படுக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு ஃபியூச்சர்ல மனசு விட்டு யார்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா, நான் உனக்காக கேக்குறேன், இதை சீக்கிரட்டாவும் வச்சுப்பேன் இப்படி சொல்லிட்டு, சரி சரி வெல்கம் வெல்கம் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். இப்ப சூயி படுக்கலாம் ட்ரை பண்ண, சீடையை பார்த்துட்டு, சீடே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்றான். சீடே இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, என்னது பாட்டு பாடணுமா நானா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு தூங்குற பழக்கம் இருக்கு, ரொம்ப கேள்வி கேட்காம பாடுடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு சீடே ரொம்ப தயங்க, சூயி அவனை பார்த்துட்டு, டேய் பாடுறா அப்படின்னு கேக்குறான். இப்ப சீடையும் மெதுவா பாட ஆரம்பிக்கிறான். இப்படியே அவன் ரெண்டு மூணு வரி பாட, சூயி அவனை நிறுத்திட்டு, டேய் லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடா பாடு அப்படின்னு சொல்ல, சீடேக்கு இதை கேட்டவனே செம்மையா ஷை ஆயிட்டு அப்படியே அவனும் பக்கத்துலயே படுத்துக்கிறான். படுத்துட்டு சூய பாத்துட்டு, இதான் நீ என்ன ரெண்டாவது டைமா பாராட்டின அப்படின்னு சொல்ல. இப்ப சூயி உடனே அவன் கைய மைக் மாதிரி வச்சுக்கிட்டு, நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டேன், சீக்கிரம் எனக்காக பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை சீடையோட வாய்க்கிட்ட கொண்டு போறான். சீடேக்கு அவ்வளவுதான், மூஞ்செல்லாம் பல்ப் எரியுது, வெக்கம் தாங்க முடியல, அப்படியே சூயி பக்கம் திரும்பிட்டு சூய பாத்துக்கிட்டே அவனும் பாட ஆரம்பிக்கிறான். இப்ப சூய கண்ண மூடிக்கிட்டே சீடையோட கையில தாளம் போட்டுக்கிட்டே அவனும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். இப்ப சீடே பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இப்ப அப்படியே சில பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. இப்ப சீடே ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கானா, அந்த கேரி ரூம் மேப் இருக்குல்ல அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சீடே மட்டும் தனியா அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் உள்ள போயிட்டு அந்த கதவோட ஹேண்டில் இருக்குல்ல அதை அவன் தான் லூஸ் பண்ணி விட்டுருப்பான். சோ ஆக்சுவலி ஷீடேக்கு பயம் எல்லாம் கிடையாது, சூயி கூட வரணுங்கிறதுக்காகவே பெயினா பயம்னு நடிச்சிருக்கான். இப்ப ரெண்டு பேரும் இந்த கிளினிக் வந்து தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப பவர் கட் எல்லாம் ஆகாது, சீடே தான் சூயி கவனிக்காத டைமா பாத்துட்டு அங்க இருக்கிற ஃபியூஸ புடிங்கி விட்டுருவான். சோ இப்ப இங்க சீடே பாடிக்கிட்டே இருக்க அதை கேட்டுக்கிட்டே அப்படியே சூயி தூங்க ஆரம்பிக்கிறான். இப்ப சீடே சூயோட கையை மெதுவா புடிச்சுக்கிறான். இப்ப இந்த பாட்டோட லிரிக்ஸை கொஞ்சம் பாப்போமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல இருந்து அமைதி போயிடுச்சு, உன் கண்ணுல தெரியற அந்த ஆழமான காதல்னால என்னையே அறியாம
உன்னோட காதலை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தோணுது. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இப்படி சீடே பாட்டு பாடிக்கிட்டே இருக்க சூயி அப்படியே தூங்கிடுறான். இப்ப சீடே மெதுவா அங்கிருந்து எழுந்து போயிட்டு அங்க ஒரு எலும்பு கூடு இருக்குல்ல, அது தலையில இருந்து ஒரு சின்ன ஸ்லிப் எடுக்கிறான். என்னதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கான். இப்ப அந்த பாஸ்வேர்டை போட்டு லேப்டாப்லயும் லாகின் பண்றான். இப்ப இங்க வெளியில ஸ்கேரி கேம் கான்டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா வெயிட் பண்றாங்க. அப்பா ஃபேங் யூசின்ட்ட, ஆமா சூயி உன் கூட தானே வந்தான், எங்க போனா அப்படின்னு கேட்க யூசினதுக்கு அவன் என் கூட வரல அப்படின்னு சொல்றா. பிங்க இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு ஆமா சூயை காணுமே எங்க போனா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்க சி ஷீடேவியும் காணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த ஃபேர்வெல் கான்டெஸ்ட் ஆர்கனைசர் வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் இன்னும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு சொல்றான். யார் அது அப்படின்னு கேட்க ஷூயும் ஷீடேவும் இன்னும் வரல அப்படின்னு சொல்ல இப்ப கரெக்டா அந்த ஆர்கனைசருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஷீடே தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், அவங்க ரெண்டு பேருக்கு இந்த கேம் போர் அடிச்சுதான், நல்ல சீக்கிரமாவே கிளம்பிட்டோம்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஜி இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு டக்குன்னு அந்த போனை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்பத்துல இருந்து இப்படி க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறான். இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அந்த டாக்டர் கதவை திறந்துட்டு கிளினிக் உள்ள வராரு. என்னடா அது லைட்டே எரியாம இப்படி இருக்கேன்னு பாக்குறாரு. அப்படியே உள்ள அந்த மேகி பேக்கெட் பர்னர் இதெல்லாம் பாத்துட்டு யாரு வந்தா இங்க யாரு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு திருத்தரும் முடிக்க இப்ப அந்த ஃபியூஸ சரி பண்ணிட்டு உள்ள யாரும் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை தள்ளி பாக்குறாரு. அங்க பார்த்தா ஷீடேவும் சூயும் பக்கத்துல பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கியூட்டா படுத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப டாக்டர் இவங்க அப்படியே பாத்துட்டு இருக்க வெளிச்சம் பட்டவனுவே ஷீடே தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முடிக்கிறான். மெதுவா அவன் கையை எடுத்துட்டு ஷூயி கிட்ட இருந்து நடந்து வரான். இப்ப டாக்டர் ஷீடே கிட்ட என்னடா அவனோட லவ் அவன் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க ஷீடே அதுக்கு சத்தம் போடாதீங்க அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சைகை காட்டுறான். இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்ல அந்த டாக்டர் அதுக்கு இப்பெல்லாம் சொன்னா போக மாட்டேன், என்கிட்ட மரியாதையா கெஞ்சி கேளு அப்பதான் போவேன் அப்படின்னு சொல்ல ஷீடேவும் கையெடுத்து கும்பிட்டுட்டு தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த டாக்டரும் வெளில போறாரு. இப்ப ஷீடே மெதுவா எழுந்துட்டு அந்த பெட்லயே உட்காந்துக்கிறான். ஷூயி இப்ப இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கிறான். இப்ப ஷூயி பார்த்துட்டே மெதுவா ஷீடே நான் உன்கிட்ட உன்னை பிடிக்கும்னு சொன்ன போது எனக்கு நிஜமாவே உன்னை பிடிக்கும்னு தான் சொன்னேன். நேத்து நீ என்கிட்ட எனக்கு பிடிச்ச ஆளு ரொம்ப லக்கி அப்படின்னு சொன்ன தெரியுமா, ஆக்சுவலி அந்த ஆளு நீதான்டா, எப்பவுமே நீதான் இருந்திருக்க இப்படி சொல்லிட்டு ஷீடே சிரிச்சிட்டு ஆனா இதெல்லாம் உனக்கு எப்பவுமே தெரிய போறது இல்ல. இப்ப ஷீடே மெதுவா அப்படியே ஷூயி பக்கத்துல வந்துட்டு அவனோட தலைமுடிய மெதுவா போதி விட்டுட்டு கிட்ட போயிட்டு அவன் நெத்தியில மெதுவா கிஸ் பண்றான். அப்படி கிஸ் பண்ணிட்டு ஷூயி காது கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா இழந்து போறான். இப்ப இங்க ஷூயி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். அப்படியே ஷீடே அவனை கிஸ் பண்ணா இல்லையா அந்த இடத்த மெதுவா தடவி விடுறான். இவ்வளவு நேரம் ஷீடே சொன்னது எல்லாத்தையுமே ஷூயி கேட்டுட்டு இருந்திருக்கான். இப்ப ஷூயி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஷீடே சொன்னதே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்ப அங்க கரெக்டா ஃபேங்க அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு டே ஷூயி நேத்து ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, உங்களை பயமுறுத்ததுக்காக நாங்க நிறைய பிராங்க் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா கடைசியில நீ அங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றான்னு ஷூயிக்கு சுத்தமா காதலே விழல. ஷூயோட புக் எடுத்துட்டு நேத்து நம்ம ப்ரொஃபசர் சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் குடுறா அப்படின்னு கேக்குறான். என்ன நோட்ஸ் அப்படின்னு கேக்க அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நீ யூஜென்ட்ட கேட்டு அவன் ஃப்ரெண்டு யாருனா ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எனக்கு இன்ட்ரோ கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஃபேங்க் என்னடா திடீர்னு டேட்டிங் எல்லாம் சொல்ற அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஷூயி நீங்க ரெண்டு பேர் மட்டும் என் முன்னாடியே இப்படி லவ் பண்ணி சுத்திட்டு இருப்பீங்க, அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா அப்படின்னு கேட்க ஃபேங்க் இதுக்கு டே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க டீசரா அவட்ட பேசுறா அப்படின்னு சொல்றான். ஃபேங்கும் சிரிச்சிட்டு சரி நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஷூயி இதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் போன் எடுத்துட்டு யாருக்கோ கால் பண்றான். இந்த சீன் இங்கே கட் ஆயிட்டு அடுத்த நாள் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும் வெயிட் பண்ணிட்டு யாரும் வராதனால அங்கிருந்து கிளம்பலான்னு எழுந்து போக அப்ப கரெக்டா அங்க ஒரு பொண்ணு வரா. சோ ஷூயி இந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணிட்டு மீட் பண்ணலான்னு கேட்டிருப்பான் போல. இப்ப அந்த பொண்ணும் ஷூயி உள்ள டேபிள்ல உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு ஆர்டர் பண்றாங்க. இப்ப கரெக்டா ஷூயோட மொபைலுக்கு ஷீடே மெசேஜ் பண்றான். நம்ம ரெண்டு பேரும் எனக்கு டின்னருக்கு மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுமே, எங்க ஆளையே காணும் அப்படின்னு மெசேஜ் பண்ண ஷூயி அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம அப்படியே அவாய்ட் பண்ணிடுறான். இங்க யூனிவர்சிட்டியில ஷீடே ஷூயிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும் ஷூயை காணும்னு சொல்லவே அங்க ஆப்போசிட்ல ஃபேங்க யூஜின்னு வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஷூயி எங்க போயிருக்கான் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஃபேங்க யூஜின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இங்க ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு பாட்டு ஷூயி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா ஷூயிக்கு அதை என்ன பேசுன்னு கூட கவனிக்காம அவன் பாட்டு சில தாட்ஸ்ல இருக்கான். அந்த பொண்ணு இப்ப அவனை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஏதோ பேச ஆரம்பிக்குது. திரும்பவும் ஷூயி அதெல்லாம் கவனிக்காம அவன் மறுபடியும் ஷீடே சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இப்ப யூனிவர்சிட்டியில மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃபேங் ஷீடே கிட்ட திடீர்னு நேத்து வந்துட்டு டேட்டிங் யாருன்னா இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னான். யூஜின் இருக்கு, என்னோட ஜூனியரோட பொண்ணுக்கு ஷூயை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவரோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்தேன். இது கேட்ட உடனே ஷீடேக்கு மூஜே மாறுது, ரொம்ப டல் ஆகுறான். இப்ப யூஜின் ஷீடேவை பாத்துட்டு கொஞ்ச நாளா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, இப்ப ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஷீடே இதுக்கு யோசிச்சுக்கிட்டே ஆமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப எங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடும் வருது. சாப்பாடு வந்த உடனே அந்த பொண்ணு பிளேட் எடுத்து நீட்டுறா. ஷூயி அந்த ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளுக்காக வச்சு கொடுப்பான்னு எதிர்பார்க்கறா. ஆனா ஷூயி இதெல்லாம் எதுவுமே பண்ணாம அவன் பாட்டு அந்த ப்ரான் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த பொண்ணு அவளே ப்ரான்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த தோல் எல்லாம் பிச்சுட்டு ஷூயி கதை கொடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்றா. இப்படி அந்த பொண்ணு கொடுத்த உடனே ஷூயிக்கு முன்னாடி ஒரு டைம் ஷீடே அவனுக்காக அந்த தோல் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு எடுத்து வைப்பான் தெரியுமா, அது ஞாபகம் வர
இந்த பொண்ணுக்கு பதிலா சீடேவோட மூஞ்சி எங்க தெரியுது, என்னடா இது இப்ப போய் இவ மூஞ்சி நமக்கு ஏன் தெரியுதுன்னு செம்மையா ஷாக் ஆகுறான் ஷூயி. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருந்து வெளில நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஷூயி கிட்ட, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு எப்படி இருந்தது? இதுக்கு ஷூயி எந்த ரிப்ளையும் சொல்லாதவே நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம சினிமாக்கு போலாமா அப்படின்னு கேக்குறா. இப்ப ஷூயி அந்த பொண்ணு கிட்ட சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு பதில் சொல்றா. அந்த பொண்ணுக்கு ஆமாமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரிப்ளை பண்றா. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு ஷூயி கிட்ட, உனக்கு வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் பிடிச்சிச்சுன்னா நம்ம நாளைக்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு டைரக்டா ஷூயி நாளைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் நின்னுட்டு, இவ ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான், நம்மளே பேசுறோம் அதுக்கு பதில் கூட கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி டென்ஷன் ஆக ஷூயிய கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு என்னாச்சு இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, எப்படி அந்த பொண்ணு பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணோட மூஞ்சி போயிட்டு அங்க ஷீடேவோட மூஞ்சி தெரியுது ஷூயிக்கு. இப்ப ஷீடே அப்படியே மெதுவா கிட்ட வரான், கிட்ட வந்துட்டு அப்படியே ஷூயிய கிஸ் பண்ற மாதிரி அப்படின்னு வரான். இப்ப டக்குன்னு ஷூயி கத்திட்டு அப்படியே பின்னாடி போக, இப்ப ரியாலிட்டி பார்த்தா ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்டதான் அவன் கத்திருப்பான். அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு ஷூயோட காலை மிதிச்சுட்டு, உன்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் பாத்தியா, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நல்லாவே தெரியுது, நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு கோவமா போயிடுறான். ஐயோ இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க, அங்க கரெக்டா ஷீடே வந்துட்டு ஷூயி தோல் மேல கை வச்சுட்டு, ஷூயி இதுக்கு என்னடா மறுபடியும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நிஜமா பொய்யான்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பாக்குறான். இப்படி இவன் கிள்ளனவே ஷீடே டே வலிக்குதுரா அப்படின்னு சொல்ல, ஐயோ இவன் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்க்கு வாங்கிட்டு பின்னாடி போறான். அப்படியே ஷூயோட காலில் சுழுக்கு பிடிச்சிருது. ஷூயி இப்ப டென்ஷன் ஆயிட்டு, டே இது எல்லாமே உன்னாலதாண்டா அப்படின்னு ஷீடே பார்த்து கத்துறான். ஷீடே இதுக்கு வாடா நம்ம கிளினிக் போலாம் அப்படின்னு சொல்ல, நான் உன கையில தூக்கிட்டு போட்டுமா இல்ல என் முதல்ல தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறான் ஷீடே. இதுக்கு ஷூயி, நீ எப்படி என்ன தூக்கிட்டு போவேனா, என்ன சும்மா புடிச்சிட்டு அது போதும் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க கிளினிக்ல இருந்த டாக்டர், எனக்கு இது பிரேக் டைம் நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கு ஷீடே அவர்கிட்ட, சரி என்கிட்ட அந்த பேண்டேஜ் கொடுங்க நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவரு பேண்டேஜ் காலி ஆயிடுச்சு பின்னாடி வாட்ரூப் இருக்கு அங்க போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்ப ஷீடேவும் அந்த பேண்டேஜ் எடுத்துட்டு வரதுக்கு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த டாக்டர் ஷூயி கிட்ட வந்துட்டு அவனோட கால அடிபடுற மாதிரியே இந்த சேர பிடிச்சி இழுத்து ஷூயி பக்கத்துல போட்டு உட்கார்றாரு. இப்ப ஷூயி கிட்ட வந்துட்டு அவன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்காரு. ஷூயி அவர்கிட்ட, என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நீ ஏன் அளவுக்கு ஒன்னும் ஹேண்ட்ஸமா இல்ல, அதனால ஷீடே உன்ன பார்த்து அட்ராக்ட் ஆறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு ஷூயி கேக்குறான். இதுக்கு அவரு, ஷூயி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணை பிடிக்கலாம். இதுக்கு ஷூயி அவரை பார்த்துட்டு, அப்படின்னா உங்களுக்கு ஷீடே பிடிக்குமா அப்படின்னு கேட்க, இதுக்கு அந்த டாக்டர், அவன் என்னோடையது, ஆனா நீ இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லக்கூடாது, இது சீக்கிரட்டா இருக்கணும், அடுத்த மாசத்துக்குள்ள அவனை என்னோட ஆக்கிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு ஷூயோட தலையை தடவ, ஷூயி சமையா டென்ஷன் ஆயிட்டு அவர் கையை தட்டி விட்டு, என்னால இந்த சீக்கிரட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நீங்க அவனை மறந்துருங்க, ஆக்சுவலி ஷீடே என்னதான் பிடிக்குதுன்னு சொன்னா. இதுக்கு அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆற மாதிரி நடிச்சுட்டு, அப்படின்னா அவனோட சீக்கிரட் ரொம்ப சீக்கிரட்டா இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூயி பின்னாடி பாக்குறாரு. அங்க நம்ம ஷீடே நிக்கிறான். சோ இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஷீடே கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு ஷீடே ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த டாக்டர் கிட்ட சண்டை போடலான்னு போறான். அவரும் எழுந்து ஷீடே கிட்ட வராரு. இப்ப ஷூயி இவங்க ரெண்டு பேரும் தடுத்துறான். இப்ப இந்த டாக்டர் மெதுவா ஷீடே கிட்ட வந்துட்டு, இப்பயே எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஷீடேவும் ஷூயும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. ஷீடே போயிட்டு அந்த கிளினிக் கூட டோரை மூடிட்டு வரான். ஷூயி இப்ப டக்குன்னு எழுந்துட்டு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, ஷீடே அவனை மெதுவா அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு அவன் முன்னாடி இவனும் உட்காந்துக்கிறான். என்ன பேசிக்க போறாங்க, ஓபனா ஷீடே கன்ஃபியூஸ் பண்ணிடுவானா, அதுக்கு ஷூயி என்ன பதில் சொல்லுவான், இது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.